السلام عليكم. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா லயன் கீரை பொரியல தான் பார்க்க போறோம். லயன் கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட் சுவை நல்லா வெறுவாயிலே நம்ம சாப்பிடலாம். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இது வந்து எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதிய இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் மணி அமுத்திக்கங்க. வாங்க ஆசாலியோட வீட்டு சமைக்கல சமைக்கலாம். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளவே சமைப்போம். நம்ம இன்னைக்கு வந்து லயன் கீரை தான் எடுத்திருக்கோம் சமைக்கிறக்கு. லயன் கீரையில வந்து நல்ல முடி வளரும். லயன் கீரை வந்து நல்ல டேஸ்ட் சுவை அதிகமா இருக்கும். நம்ம ரெண்டு கத்தை இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். இது வந்து நல்லா நம்ம நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தம் பண்ணிட்டு தண்ணியில போட்டு அலசி சின்ன சின்னதா பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம். நம்ம இப்ப வந்து கடாயை வச்சு நம்ம இது வந்து எண்ணெய் ஊத்தி தேங்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு வணக்கிக்கலாம். இப்ப நம்ம வந்து கடாயை வச்சு ஸ்டவ்ல வச்சுட்டோம். கடாயை ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆயில் சேர்த்திருக்கோம். நம்ம எப்பவுமே வந்து நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணாலும் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்லா சத்து உள்ள கீரை, நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த கீரை ரெண்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து கீரை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம். நறுக்கி தண்ணியை நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கோம். நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்முலேயே நமக்கு நல்லா வேகட்டும், சீக்கிரம் வெந்துடும். உப்பு உப்பு சேர்த்துட்டோம். நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம். நமக்கு தண்ணியே போதும், கீரை இருக்கிற தண்ணியே போதும். நம்ம நல்லா ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுடலாம். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவி போட்டு இறக்கி வைக்கலாம். இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி எடுத்துட்டோம். இப்போ தண்ணியெல்லாம் நமக்கு வத்திக்கிச்சு, லைட்டாக இருக்குது. அது நம்ம ரெண்டு கிளறு கிளறும் போது சரியாயிரும். இப்போ இது வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கிளறிட்டோம். இப்போ நமக்கு வந்து லயன் கீரை நம்ம செஞ்சு முடிச்சுட்டோம். லயன் கீரை ரொம்ப டேஸ்ட் சுவை அதிகமிக்கவா இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம இது வந்து இறக்கி நம்ம சேவ் பண்ணிடலாம். இது வந்து நல்லா சாம்பார் ரசம் இந்த மாதிரி சாதம் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் சுவையாக இருக்குது. சாப்பாடில் கூட நம்ம பெஸ்ட்டு சாப்பிடலாம். இது ரொம்ப அருமையான கீரை. நல்ல ஆலா கீரை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறையா கீரை, சவப்பு தண்டு கீரை போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம லயன் கீரை கொடுத்துருக்குறோம். இது நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.